ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுலபமான அதே நேரத்தில் ரொம்ப சுவையான அரிசி மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவே அப்படியே சாப்பிட்லாம், உதிரி உதிரியாக, அதுவும் ரொம்ப ஈஸியாக இது வந்து செஞ்சிடலாம். ஸோ குட்டீஸ்க்கு நல்லா ஹெல்த்தியான ஒன்று. ஸோ இது வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்துட்டு இது போல் வறுத்துக்கணும். அதாவது நம்ம கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் சரி, இது போல் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அதாவது மாவு சூடேறனா போதும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு, வறுப்பட்டாச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம காய வச்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து இப்போது சுட வச்சுக்கலாம். பாருங்கள், அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இந்த மாவை வந்து பிசைய போகிறோம். அதாவது சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம வந்து உதிரி உதிரியாக பிசையணும். நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஒரு கப்பு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. நான் ஒரு கப்பை அதாவது சூடு பண்ணேன். ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஊற்றி உதிரி உதிரியாக அந்த கட்டி வராமல் உடச்சி விட்டு உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து வெத வெதுன்னு இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. மாவும் சூடாக தான் இருக்குது. ஸோ இது போல் நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணி விட்டு குழகுழன்னு பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் இல்லைங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. நான் கிட்டத்தட்ட அளந்து பார்த்தேன். எனக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து தேவைப்பட்டது. அதாவது கால் கப்பு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு தண்ணி தேவைப்பட்டது. பிசைஞ்சிட்டு பாருங்கள், கையில் இப்படி நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா இது போல் பிடிக்க வரணும். அதே நேரத்தில் உடைச்சோம்னா அப்படியே உதிரி உதிரியாக போகணும் நமக்கு. இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இப்படி உருண்டை பண்ணால் உருண்டை மாதிரி வரணும். உடச்சி விட்டால் நம்மளுக்கு உதிரி உதிரியாக போகணும். இதுதான் வந்து சரியான பக்குவம், ஓகேங்களா. ஸோ இப்போ ரெடியாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து சேர்த்து பிசையாததுக்கு முன்னே வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாவில் கலந்து விட்டுக்கோங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த மூடி மேலே வந்து நல்லா ஒரு காட்டன் ஒயிட் கிளாத்தாக வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து இதில் போட்டுக்கலாம். குழாய் புட்டு வந்து நான் கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி உதிரி உதிரியாக ஒரு ஸ்நாக்ஸாக தான் நான் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதுக்காக தான் இது போல் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், எல்லா மாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கேப் விடாமல் அந்த கிளாத்தை வந்து மூடி விட்டுறலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ தண்ணி ஃபுல்லாக அதில் படாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் கிளாத்தை வந்து இது போல் கவர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ 15 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு புட்டு எப்படி குக் ஆகிருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், நல்லா குக் ஆயாச்சு, தெரியுதுங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். அதாவது வாசனைக்கு 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து துருவுன தேங்காய் வந்து 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பாதாம் முந்திரியை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். 5 பாதாம் 5 முந்திரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிடும்போது புட்டு, அதுக்காக தான். அடுத்தது இதுக்கு தேவையான சர்க்கரை 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் போகிற தடவை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்து உடச்சி விட்டுடுங்க கிளறும் போதே. நல்லா அந்த ஏலக்காய் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாக இருக்குது கிளறும் போதே. அதே நேரத்தில் வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது, அதுக்காக தான் நான் அதை சேர்த்துக்கிட்டேன் அந்த ரெண்டும். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இது போல் உங்கள் குட்டீஸ்க்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மை பெஸ்ட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.